ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் சமையல்ன்றதை பார்க்கலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட வெண்பொங்கல் செஞ்சுருக்கேங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி நெய் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேங்க இதுதான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அடுத்து குழந்தைங்களோட ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சரும் ஸ்வீட்டும் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால அவங்களுக்கு வந்து எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது ஸ்நாக்ஸ் எது வேணாலும் கொண்டு போகலான்னு வாங்க அதனால் மிக்சரும் ஸ்வீட்டும் வச்சுருக்கேன் அடுத்து மத்தியானம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் புலாவை வச்சுருக்கேன் லிக்கிட் மத்தியானம் லன்ச்சுக்கு காரமாக எதுவும் வேண்டான்னு சொன்னால் அதனால தேங்காய் பால் அதிகமாக ஊற்றி புலாவ் பண்ணியிருக்கேன் இது வந்து சீரக சம்பா ரைஸில் செஞ்சது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடவே தயிர் பச்சடி அதுக்கடுத்து பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் பீட்ரூட் ஃபுல்லாக துருவி பண்ண பொரியல் இது இதில் தேங்காவும் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே மதியானம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலே வளைஞ்ச பலாப்பழம் இந்த பழம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன பலாப்பழங்க ஒரு இருபது தான் இருந்தது ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கலரே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ எல்லா விஷயம் இருக்குது பாருங்க ஸோ இந்த பலாப்பழத்தை தான் நான் மதியானம் லஞ்சுக்கு சேர்த்து வச்சு விட போகிறேன் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சூப்பரான சமையல் வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்பா